Dear students, in the video one Tamil Nadu Samacheer kalvi, pathaam vagupu manavargalukkana video. Idhula namma vande endocrine glands, naalamilla churappila ovary pathi paaka porom, adhaavadhu andagam pathi paaka porom. Ovary. Indha paarunga idhu vande pennila indha irukku illaya, idhaan ovary. Indha kaatronla idhu inapparukka mandalam, idhula indha ovary irukku. இந்த ஓவரியிலேருந்து எக்கு ரிலீஸ் ஆகி இந்த ஃபெலோபியன் டியூப் வழியாக வரும். இது வழியாக வந்து அப்புறம் இந்த இடம் யூட்டிரஸ். இந்த யூட்டிரஸில் வந்து சப்போஸ் ஃபெர்டிலைஸ் ஆகிட்டால் இதில் இம்ப்ளான்ட் ஆகி அப்புறம் குழந்தையாக வளர்ந்து இந்த குழந்தையானது இந்த செர்விக்ஸ் வழியாக வெஜைனா வழியாக வெளியே வரும். இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதை பற்றி தனியாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஓவரி பற்றி பார்க்க போகிறோம். இருக்குல்லையா, இந்த இடம் தான் ஓவரி. இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த ஓவரிஸ் ஆர் த ஃபீமேல் கோனட்ஸ். அப்படின்னா இந்த ஓவரியானது பெண் இனப்பெருக்க சுரப்பி அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் லொக்கேட்டட் இன் த பெல்விக் கேவிட்டி ஆஃப் த அப்டமன், அதாவது அடிவயிற்று பகுதியில். இது எங்கே இருக்குன்னா நம்ம இந்த இடுப்பெலும்பு பக்கத்தில் வந்து இது இருக்குது. அடிவயிற்று பகுதியில் இடுப்பெலும்பு பக்கத்தில் இது இருக்குது. தே செக்ரீட் த ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ். இந்த ஓவரியானது ரெண்டு வகையான ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. ஒன்று ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்று வந்து ப்ரொஜெஸ்ட்ரான். இந்த ஈஸ்ட்ரோஜனோட வேலை என்ன, ப்ரொஜெஸ்ட்ரானோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா இந்த கேள்வி முடிஞ்சுது. இதான் ஓவரி எடுத்து போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், இது வந்து ப்ரைமார்டியல் ஃபாலிக்கிள்ஸ். இது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு ப்ரைமரி ஃபாலிக்கிளாக மாறும். இந்த ப்ரைமரி ஃபாலிக்கிள் வளர்ச்சி அடைஞ்சு செகண்டரி ஃபாலிக்கிளாக மாறும். இந்த செகண்டரி ஃபாலிக்கிள் தான் கிராஃபியன் ஃபாலிக்கிளாக மாறும். இதுதான் கிராஃபியன் ஃபாலிக்கிள். இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிளில் தான் அந்த எக் இருக்குது. இந்த எக்கானது இந்த கழுத்து, இந்த கழுத்து கட்டாகி இந்த எக்கானது வெளியே வரும். இதுக்கு பேர் ஓவிலியூஷன். இந்த வெளியே வர்றதுக்கு பேர், அந்த நிகழ்ச்சிக்கு பேர் ஓவிலியூஷன் பேர். இந்த கழுத்து வெட்டப்பட்டு இந்த எக்கு வெளியே வந்த பிறகு இந்த மீதம் இருக்குல்லாம் இந்த பகுதி, இது தீக்கா எக்ஸ்டர்னா தீக்கா இன்டர்னா உள்ள ஒரு லிக்விட் இருக்கும், ஆண்ட்ரம்னு. அப்புறம் இந்த கழுத்துக்கு பேர் டிஸ்கஸ் ப்ரோலிஜரஸ்னு பேர். இதெல்லாம் நீங்கள் டுவெல்த்தில் படிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டாக மாறிடும். அந்த எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு பேர் தான் கார்பஸ் லியூட்டியம். ஒரு பெண்ணு குழந்தை உண்டானா இந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். அந்த ஹார்மோனுக்கு பேர் ப்ரொஜெஸ்ட்ரான். ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரீட் பண்ணது இந்த கார்பஸ் லியூட்டியம் தான். ஒரு பெண் குழந்தை உண்டாயிட்டான்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த கிளாண்ட் அப்படியே இருக்கும். சப்போஸ் அவள் குழந்தை உண்டாகலைன்னா அது கார்பஸ் அல்பிகன்ஸ் அப்படின்னு ஒரு வடு மாதிரி மாறிடும். இதான் இதோட ஒரு அவுட் லுக். இப்போ பாருங்கள், ஈஸ்ட்ரோஜன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த கிராஃபியன் ஃபாலிக்கிள் ஆஃப் த ஓவரி. இந்த இருக்கு இல்லையா, இதுதான் கிராஃபியன் ஃபாலிக்கிள். இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் தான் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் ப்ரொடியூஸ்டு பை கார்பஸ் லூட்டியம் தட் இஸ் ஃபார்ம்டு இன் த ஓவரி ஃப்ரம் த ரப்சர்டு ஃபாலிக்கிள் டூரிங் ஓவிலியூஷன். இப்போ இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள்லேருந்து ஓவிலியூஷன் நடக்கும்போது இந்த எக்கு மட்டும், அதாவது எக்கு அல்லது ஓவம், இது வெளியே வந்துடும். இது வெளியே வந்த பிறகு இந்த ரப்சரான ஃபாலிக்கிள் ஒன்றா சேர்ந்து ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டாக மாறும். இந்த எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு பேர் தான் கார்பஸ் லூட்டியம். இதிலிருந்து தான் ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீட் ஆகுது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன வேலைலாம் செய்யுதுன்னு பாருங்கள். இட் பிரிங்ஸ் அபவுட் த சேஞ்சஸ் தட் அக்கர் டூரிங் பியூபர்டி. ஒரு பெண் பருவமடையும் பொழுது அவளுடைய உடம்பில் என்னெல்லாம் மாற்றம் நிகழுதோ அந்த மாற்றத்து போகிற அந்த ஈஸ்ட்ரோஜன் தான் உருவாக்குது. இட் இனிசியேட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஊ ஜெனிசிஸ். ஊனா எக்குன்னு அர்த்தம், ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். இந்த ஆகுது இல்லையா, இந்த ப்ரைமார்டர் ஃபாலிக்கிள் வந்து ப்ரைமரி ஃபாலிக்கிளாக மாறி அது செகண்டரி ஃபாலிக்கிளாகி அப்புறம் மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கிள் உருவாகி அதில் இந்த எக்கு ப்ரொடியூஸ் ஆகி வெளியே வருது இல்லையா. இந்த நிகழ்ச்சியை பூரா கண்ட்ரோல் பண்ணுறது என்னது, இந்த ஈஸ்ட்ரோஜன் தான். இட் ஸ்டிமுலேட்ஸ் த மேச்சுரேஷன் ஆஃப் ஒவேரியன் ஃபாலிக்கிள் இந்த ஓவரி. அதாவது இப்போ இந்த ப்ரைமார்டியல் ஃபாலிக்கிளானது இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிளாக மாறணும். அப்படி மாறுவதற்கு தேவையான எல்லா நிகழ்ச்சியையும் இது தான் தூண்டுது. இட் ப்ரமோட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர். செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்னா இரண்டாம் பால் பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பெண் பருவமடையும் பொழுது அவளோட உடம்புல என்னென்ன மாற்றம் நிகழுது, உதாரணமாக பிரஸ்ட் டெவலப்மெண்ட், மார்பக வளர்ச்சி ஏற்படுது, ஹை பிச்சுடு வாய்ஸ், குரலானது மாற ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணோ பையனோ பேசுனா பையனா பொண்ணான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால்
பத்தாவது வகுப்பு பன்னிரெண்டாவது வகுப்பு போகும்போது அந்த குரலில் ஒரு மென்மை ஏற்படுகிறது. அச்சம் நாணம் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கே உரித்தான கேரக்டர்ஸ் பூரா இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் உருவாக்குறது. அப்புறம் பாருங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான், இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சேஞ்சஸ் ஆஃப் யூட்டிரஸ். அதாவது இந்த மென்சஸ் வர்றதுக்கு முன்னால் அந்த யூட்டிரஸில் சில சேஞ்சஸ் நடக்கும். அந்த யூட்டிரஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய வாலுக்கு பேர் எண்டோமெட்ரியம்னு பேர். இந்த எண்டோமெட்ரியம் வந்து ஒரு கிளாண்டுலர், ஒரு கிளாண்டு போல் மாறி அதிலிருந்து நிறைய மியூக்கஸ் செக்ரீட் ஆகி இந்த எண்டோமெட்ரியம் அப்படியே திக்காகிக்கிட்டே வரும். எதுக்காக வருதுன்னா, அந்த சப்போஸ் ஃபெர்டிலைஸ் ஆகிட்டால் அந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கு எண்டோமெட்ரியத்தில் வந்து தான் தங்கும். அப்படி தங்குறதுக்கு தேவையான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தும். இட் ப்ரிப்பேர்ஸ் ஃபார் த யூட்டிரஸ் ஃபார் த இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த எம்ப்ரயோ. சப்போஸ் அது அந்த எக்கானது ஃபெர்டிலைஸ் ஆகிட்டால் அந்த யூட்டிரஸில் வந்து இம்ப்ளான்ட்னா பதியணும். அந்த யூட்டிரஸில் வந்து பதியறதுக்கு அது எண்டோமெட்ரியத்தில் தான் பதியும். அந்த எண்டோமெட்ரியத்தை அதுக்கு தகுந்தாக்கில் தயார் பண்ண வேண்டியது இதோட வேலை. இட் மெயின்டைன்ஸ் ப்ரெக்னன்சி, ஒரு பெண் குழந்தை உண்டாயிட்டால் இந்த கார்பஸில் ஒட்டியும் அந்த குழந்தை பிறக்கிறது வரைக்கும் இருக்கும். அந்த கரு வளர்ச்சி அடையக்கூடிய எல்லா காலத்துலேயும் அந்த கார்பஸில் ஒட்டியும் இருக்கும். அப்போ அந்த கார்பஸில் ஒட்டியத்துலேருந்து ப்ரொஜெஸ்ட்ரான்கிற ஹார்மோன் வந்துக்கிட்டே இருக்கும். இட் இஸ் எசென்சியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா. இப்போ வந்து இந்த யூட்டிரஸில் போய் அந்த கரு தங்கிடுதுன்னு வைங்க, பதிஞ்சிடுதுன்னு வைங்க, அந்த தாய்க்கும் சேய்க்கும் இடையில பிளாசண்டா உருவாகும். தாய் சே இணைப்பு திசுன்னு சொல்லுவோம். அந்த தொப்புள் கொடிலாம் அதோட ஒரு பகுதி தான். இந்த மாதிரி உருவாகிறதுக்கெலாம் இதுதான் உதவி செய்யும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சிவசக்தி அண்ணாமலை. தேங்க்யூ.